ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கறிவடைக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடல மாவு, ஒரு முட்டை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மல்லிக்கீரை, நாட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கறி இருக்குல்ல அதை சின்ன சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக அதை மிக்சியில் நல்லா அரையும், மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கறி மசாலா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு நம்ம மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருப்போம்ல, அந்த கறி மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நாட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, மல்லிக்கீரை போட்டுக்கோங்க, தேங்காயையும் அதிலே சேர்த்துருங்க, இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பொட்டுக்கடல மாவும் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் எடுத்து போடுங்க. சுவையான கறிவடை ரெடி. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கறிவடை சூப்பராக இருக்கும், ஆட்டுக்கறிவடை, சுவையான ஆட்டுக்கறிவடை ரெடி.